கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பை ஆசம் டீட்ஸ், பயங்கரமான அடையாளத்தினாலே நமக்கு பதில் கொடுக்கிற தேவன் செய்தியில இன்னைக்கு ஆறாவது செய்தியை தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்துடைய செய்திகளே கடன் சொல்லுவோம். தோத்தேரமே இயேசு சுவாமிக்கு தோத்தேரமே, தோஷிய நைராட்சித பாரிசுத்தர்க்கு தோத்திரமே, தோஷிய நைராட்சித பாரிசுத்தர்க்கு தோத்திரமே, கோடா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி, கோடா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி, பாடி உம்மை துதிக்க ஆடியானும் உம்மை துதிப்பேன், பாடி உம்மை துதிக்க ஆடியானும் உம்மை துதிப்பேன், கண்ணிய கீதம் பாடி எங்கள் மன்னவன் இயேசுவையே, கண்ணிய கீதம் பாடி எங்கள் மன்னவன் இயேசுவையே, அற்பரித்து துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன், அற்பரித்து துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன், முப்பார்கள் சுற்றி நின்று எங்கள் மன்னவன் இயேசுவையே, முப்பார்கள் சுற்றி நின்று எங்கள் மன்னவன் இயேசுவையே, பாடி உம்மை துதிக்க ஆடியானும் உம்மை துதிப்பேன், பாடி உம்மை துதிக்க ஆடியானும் உம்மை துதிப்பேன், பரிசுத்த வான்கள் சங்கம் எங்கள் பார்த்தீபன் இயேசுவையே, பரிசுத்த வான்கள் சங்கம் எங்கள் பார்த்தீபன் இயேசுவையே, அற்பரித்து துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன், அற்பரித்து துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன், ஆயிரம் நாவிருந்தால் உமை பரிய தோத்தரிப்பேன், ஆயிரம் நாவிருந்தால் உமை பரிய தோத்தரிப்பேன், ஆவியிலே நிறைந்து அண்ணலிடம் சொல்லுவேன், அவியிலே நிறைந்து யாந்தன் அண்ணலிடம் சொல்லுவேன், தாழ்த்தி தலை குனிந்து ரத்த சாட்சிகள் கூட்டமெல்லாம், தாழ்த்தி தலை குனிந்து ரத்த சாட்சிகள் கூட்டமெல்லாம், போற்றி உம்மை துதிக்க ஆடியானும் உம்மை துதிப்பேன், போற்றி உம்மை துதிக்க ஆடியானும் உம்மை துதிப்பேன், கேருபின் செராபின்கள் வட செட்டையினால் மோடி, கேருபின் செராபின்கள் வட செட்டையினால் மோடி, நேராய் உம்மை துதிக்க ஆடியானும் உம்மை துதிப்பேன், நேராய் உம்மை துதிக்க ஆடியானும் உம்மை துதிப்பேன், பொன்னாதி ஜோதியெல்லாம் தேவ மைந்தனையே போற்றி, பொன்னாதி ஜோதியெல்லாம் தேவ மைந்தனையே போற்றி, ஞானத்திலே துதிக்க ஆடியானம் உம்மை துதிப்பேன், இயேசுவி நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே ஆமேன். ஜானகி அம்மாள் பிரைசலார், நம்ம ஒரு தொடர் செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த செய்தியை சங்கீதம் 65 அதிகாரம் 8 வசனத்திலிருந்து தியானித்து, சங்கீதம் 65:8 இதான் கீ வசனம். கடையாந்திர இடங்களிலே குடியிருக்கிறவர்களும், கடையாந்திரம் ஒரு ஏரியா, அந்த ஏரியாவை யாருக்குமே தெரியும், உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கோ விருதுநகர எத்தனை பேருக்கு தெரியும், ஆனா இந்த மாதிரி ஒரு தெரியாத ஒரு இடத்தில் இருந்தும்
குடியிருக்கிறவர்களையும் உம்முடைய அடையாளங்கள் நிமித்தம் பயப்படுகிறார்கள். உம்முடைய அடையாளங்கள், இந்த அடையாளங்கிறது என்னன்னா அது தேவனால் மாத்திரம் செய்யக்கூடியது. இப்ப இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆன காபி, ஒரு மிஷின் வருதா அதை அப்படியே அக்கா அக்கா பிரிச்சு அதே மாதிரி செஞ்சுருவாங்க, ஒரு சமையலா அதே மாதிரி செஞ்சுருவாங்க. இப்படி எல்லாமே காப்பிங்ல போயிட்டு இருக்கு. ஆனால் நம்ம பார்த்த சம்பவங்கள் அத்தனை இனி நம்ம பார்க்க போறதும் யாராலையும் செய்ய முடியாது. நம்முடைய ஆண்டவரால் மாத்திரம், ஆண்டவரால் மாத்திரம் செய்யக்கூடியது அடையாளம். சரி, இப்ப ஒரு அடையாளத்தை நம்ம ஏற்கனவே போன வாரம் தியானித்தோம், அதை நான் காமிச்சுக்கிட்டு நாம போறோம். சங்கீதம் 78 அதிகாரம் 43 அகர் எகிப்திலே தம்முடைய அடையாளங்களையும், எகிப்தில் அடையாளம் செய்யறதற்கு கானான்ல ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார் யோசேப். ஆனா அதை நடத்தி முடித்தது எகிப்து. யாராலும் செய்ய முடியுமா? யாரும் எத்தனை பேர் ட்ரை பண்ணாங்க அவ்வளவு முடியல. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான காரியத்தை செய்கிறதா. சரி, இந்த எகிப்துல தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு போறதற்கு ஆண்டவர் எகிப்தில் இருக்கிற அடிமையான தம்முடைய பிள்ளைகளை எப்படி அடையாளத்தை கொடுத்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். யாத்ராகமம் 4:5 யாத்ராகமம் 4:5 இப்ப 430 வருஷமா அடிமையா இருக்கிறோம். பார்வன் 100% அவங்க விட மாட்டான். இலவசமாக அடிமைகள், இவங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டான், வேலையை மட்டும் வாங்குவான். அப்படி இருக்கிற மக்களை அவர்கள் ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார்கள். முறையிடும் பொழுது ஒரு இரட்சகரை எழுப்புகிறார். அந்த மோசே தண்ணிக்குள்ள போக வேண்டியவன வெளியில கொண்டது, அவனே ஒரு அடையாளம் தான். மோசே ஒரு அடையாளம், நைல் நதிக்குள்ள போக வேண்டியவன பார்வனுடைய அரண்மனையில வளர்க்க வைக்கிறார். இப்ப இவருக்கு ஒரு பயம், ஆண்டவரே நான் சொன்னா கேப்பான், பார்வனானுக்கு பயமா இருக்கு, நான் வேற ஒரு கொலையை செஞ்சுட்டு ஓடி போயிட்டேன், என்னைய துரத்துக்கிட்டே வந்து ஒன்னும் இல்லாம ஆக்கிரும் ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு பயந்தாங்கோழி ஆகிய, நல்லா கேளுங்க, பயந்தாங்கோழி ஆகிய மோசேக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4:1 அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், கர்த்தருக்கு உனக்கு தரிசனம் சொல்றேன். எவன் நம்புவான் மோசே சொன்ன? அப்ப மோசே நம்பன். நான் வசனத்தை, என் ஆண்டவர் அவர் கொடுக்கிற அடையாளங்களை நான் நம்பினாத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். நானே ததிக்க பார்த்தோம், தாத்தா தாத்தம் தாத்தா 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 தோத்தா பார்த்தான் நம்ப அவங்களை உறுதிப்படுத்த முடியாது. அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்ப ஃபர்ஸ்ட் மோசே ஆண்டவரை நம்பணும். அதற்கு ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுக்க போகிறார். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில இருக்கிறது என்ன ஒரு கொள், அது தரையிலே போடு என்றார். சர்ப்பமாச்சு ஓடி போயிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். இங்கதான் சிக்கல் வருது. கொஞ்சம் காமன் சென்ஸ், என்னது காமன் சென்ஸ் இருக்கிறவங்க ஒரு ஒரு பாம்பை பிடிக்கிறதுனா தலையை பிடிப்பாங்க, வாழை பிடிச்சா அப்படி போய் அந்த ஒரு கொத்த கொத்த டாக்கு. அதனால இந்த லூசு பைய கூட வாழை பிடிக்க மாட்டான். ஆனா ஆண்டவரை நீ நம்புறதற்கு வாழைப்படினா வாழைத்தான் பிடிக்கணும், நீ சொல்லக்கூடாது. என்னையா ஆண்டவரே, உங்களுக்கு கொஞ்சம் காமன் சென்ஸ் இருக்காண்டவர், நீ சொல்லக்கூடாது. அவரை சொல்லக்கூடாது, 100க்கு 100 அவரை நீ விசுவாசிக்கிறதுக்கு வாழைப்படினா வாழை பிடிக்கணும். அவளுக்கு கையை நீட்டி அந்த வாழை பிடிக்கும், அது தன் கையை நீட்டி அவன் அதை பிடித்த பொழுது அது அவன் கையில கோலாயிட்டு. ஒரு சின்ன ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். சரி, அடுத்து பாருங்க, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனாகிய, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதே அவன் நம்புகிறார். இவன் நம்பணும், அவனுக்கு ஒரு அடையாளம் கொடுத்தார். அடுத்து பாருங்க, அடுத்த நெக்ஸ்ட் இதோட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கொடுக்கறாரு. அதாவது இது மந்திரவாதியும் செய்ய முடியும், அதனால இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போறாரு. அடுத்த அடையாளம், மேலும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையை உன் மடியிலே போடுங்க. மடியிலே போட்டு வெளியில எடுக்கும்போது அது கை உறைந்த மலையை போன்ற வெண் குஷ்டம் இருந்துச்சு. யாருக்காவது சந்தோஷமா இருக்கான், என் கையை
பார்க்குறீங்க, நல்லா இருக்கு, ஒரு கிழவனா இருக்கு, இது மாதிரி இருக்கு. ஆனா இது வெண்குஷ்டமாகி இப்படி வளைஞ்சி போய் இப்படி வளைஞ்சி இதெல்லாம் புண்ணாகி இதெல்லாம் இந்த சலம் வளைஞ்சிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு பிடிக்குமா? ஆனா மடியில போட்டுட்டு திரும்ப அகைன் மறுபடியும் போடுங்க. அது மடியிலே போட்டபோது அது மற்ற சதியை போலாயிட்டு. இதற்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம். பழைய மனுஷன், புதிய மனுஷன். பழைய மனுஷன் குஷ்டரோகி, புதிய மனுஷன் ஆண்டோடைய சாயல். சரி, யாருங்க அவன் முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை செய்வன் பிந்தின அடையாளத்தையும் பார்க்க. இது ஒரு கஷ்டமான ஒரு காரியம். எதுக்கு? எல்லாமே கஷ்டமான காரியம். இது யாரால் மாத்திரம் செய்ய முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யாரால் மாத்திரம் செய்ய முடியும் கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்வோமா? ரெண்டு ராஜாக்கள் எடுத்துக்கொள்வோம். 5வது அதிகாரம் 7வது வசனம். நாகமான் ஒரு குஷ்டரோகி, அவன் தளபதி, கேப்டன். ஒரு ராணுவத்தில் அந்த சீஃப் கேப்டன் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவனுக்கு தனி தன்மை இருக்கணும். நல்லா இருந்துச்சு, அவன் அநேக யுத்தத்தில் ஜெயிச்சவன். அவன் வீட்டுக்கு வர்றான் ஒரு குட்டி பொண்ணு, அதுக்கு பேர கூட கிடையாது. அது இஸ்ரேல் தேசத்தில் அவங்க அம்மா அப்பா எல்லாத்தையும் கொன்னுட்டு இந்த பிள்ளையை கொண்டு வராங்க. நாச்சியா மனைவிட்ட வேலைக்கார பிள்ளைய வச்சிருக்கிறாங்க. இந்த பிள்ளை சொல்லுது, அம்மா நம்ம ஐயாக்கு குஷ்டரம் இருக்குல்ல ஐயா, அதை சரி பண்றதுனா எங்க ஊர்ல போனா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. பாருங்க 3வது வசனம். 2 ராஜாக்கள் 5:3. அவன் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்க தரிசனத்தில் போனால் நலமா இருக்கும். எங்க போனா? தீர்க்கதரிசனம். அவர் இவனுடைய குஷ்டரோகத்தை இந்த பொண்ணுக்கு எப்படி கேட்டார்? அவ்வளவு பாப்புலர் ஆனதுனாலதான் இந்த குட்டி பிள்ளை காதுக்கு கூட இந்த நியூஸ் வந்திருக்கு. இப்ப ராஜா கிட்ட போய் நீட்டாரு. ராஜா வந்து சிரிய ராஜா போகலாம்னு சொல்லி இஸ்ரேல் ராஜாக்கு நிருபத்து லெட்டர், ரெக்கமெண்டேஷன் லெட்டர். நம்ம ஊர்ல ஒரு மினிஸ்டர் இருக்கிறார். அந்த மினிஸ்டர்கிட்ட போய், ஐயா இந்த மாதிரி எனக்கு ஒரு லெட்டர் வேணும் ஐயா. நான் உடனே அவருக்கு ஒரு பிஏ வச்சிருப்பாரு, அவர் பிக்சர் ஃபார்மெட் வச்சிருப்பாரு. அந்த ஃபார்மெட்ல கட்ட 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 ஃபில்அப் பண்ணுவாரு, மினிஸ்டர் சைன் பண்ணி கொடுத்துருவாரு. நீங்க போய் நீட்டீங்கன்னா வேலை நடக்கும். இஸ்ரேல் ராஜா இடத்துல அந்த நிருபத்தை கொடுத்தோம். அதுல இந்த நிருபத்தில் உம்முடைய என் ஊழியக்காரனாகிய நாகமான் வருவான், நீர் அவன் குஷ்டத்தை நீக்கிவிட உம்மிடத்திலே. ராஜா டென்ஷன் ஆயிட்டார். நான் கடவுளாயா, என்னால எப்படியா குஷ்டரோகத்தை நீக்க முடியும்? இவர் என் கூட சண்டை போடுறதுக்கு அந்த மாதிரி அனுப்புறாருன்னு சொல்லி பயந்துட்டார். என்ன சொல்றாரு பாருங்க, 7வது வசனம். அந்த நிருபத்தை வாசித்து தன் வசனத்தை கிழித்துக் கொண்டு ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தை நீக்க இருந்தான். நான் தேவனா? நான் தேவன். இதுதான் இந்த பாயிண்ட்டுக்காக தான் நினைச்சேன். தேவனால் மாத்திரம் செய்யக்கூடிய ஒரு அடையாளத்தை ராஜாக்கு தெரியுது. இது தேவன் தான் செய்ய முடியும், என்னால முடியாது. அப்ப நியூஸ் யாருக்கு போகுது? 8வது வசனம். நீர் எலிசா, தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்ட பொழுது. அந்த எலிசா முன்னாடி ஒரு வார்த்தை இருக்குதுங்க, தேவனுடைய மனுஷன். இதாங்க தேவனுடைய மனுஷன் அப்படின்னு எனக்கு சொல்றேன். இதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஒரு டாக்டர் பின்னாடி டிகிரி இருக்கு, MBBS, DRTO, லொட்டு, லோசுக்கு, எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. எத்தனை போட்டாலும் அந்த ஆள் மூச்சு இருக்கிறவர் தான். செத்து போனாச்சுன்னா அத்தனை டிகிரி குப்பத்துறையில் போடணும். அப்படி அப்பொழுது நாகமான் வந்து நிற்கிறான். அப்பொழுது ஏலிசா அவனை ஆளுப்பி, யோர்தான் இடத்துல யோர்தான் நதிக்கு போ, 7 தாரம் ஸ்நானம் பண்ணு, உன் மாமிசம் மாதிரி. நான் ஒரு விஐபியா, என் வெளியில வருவான், தடவி கொடுப்பான் நினைச்சான். நடக்கல. ஆனா அவன் மூழ்கி எழுந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறு பிள்ளையை போல மாமிசத்தை மாறி. 14வது வசனம். 2 ராஜாக்கள் 5 சிறு பிள்ளை, குட்டி பிள்ளை மாமிசம் அந்தவர். ஆனா ஆண்டவர் யாத்ரா கம்பம் 4வது அதிகாரத்துல மடியில போட்டு எடுத்த உடனே என்ன ஆயிரும்? சரியா இந்த ப்ராசஸ் எல்லாம் தேவையில்லை. யோர்தானுக்கு போக வேண்டாம், போய் முங்க வேண்டாம். ஆனா உள்ள போட்டு வெளியில இது ஒரு அடையாளம். சரி, இந்த அடையாளத்தை நம்பவில்லை என்றால் அடுத்த ஸ்டெப் ஒன்னா, 1 சர்ப்பம் கோல் சர்ப்பம், 2வது மடியில போட்டு.
ஒன்பதாம் வசனம். யாத்ராகமம் 4:9, இவ்விரண்டு அடையாளத்தினாலும் அவர்கள் நம்பாமலும் உன் வாக்குக்கு செவி கொள்ளாமல் அப்பொழுது நீ நதியின் தண்ணீரை மூண்டு நிலத்திலே ஊற்று, நதியின் மொண்ட தண்ணீர் வெட்டாந்தரை ரத்தமாகும். இப்படி ஆண்டவர் நம்ப வைக்கிறதுக்கு அடையாளங்கள் கொடுக்கிறார். அடையாளங்கள் கொடுத்துட்டு அடுத்து என்ன செய்ய போறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் உங்களுக்கு காட்டப்படுவேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னை உயர்த்த பார்க்கிறார். எப்படி அப்படின்னு முதல் சொல்லணும். மோசேக்கு ஒரு பெரிய ஆசை கிடையாது. என்ன கிடையாது? ஆசை கிடையாது. நான் திக்குவாயன் அப்படிங்கிறேன். திக்குவாயன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவரே, ஐ அம் ஜீரோ அப்படிங்கிறார். ஜீரோ. இதே மோசேய 40 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்னை பார்த்திருந்தீங்கன்னா, நான் சூப்பரான ஆள், எனக்கு எல்லா திறமையும் இருந்துச்சு, வார்வனுடைய எக்ஸ்பர்ட் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா இப்ப எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு, நான் எம்டி பிளஸ் ஜீரோ. ஆமாப்பா, நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுறேன். சரி, இது முதல் அடையாளத்தை நம்ம பார்த்தாச்சு. ரெண்டாவது ஆசம் அடையாளத்தை நான் உங்களுக்கு காட்டப்படுறேன். ரெண்டாவது அடையாளத்தை எங்க பார்க்கலாங்க? என்னாகமம் 16 அதிகாரம். என்னாகமம் 16 38 சம்பவத்தை நான் முதல் சொல்லிடுறேன், அப்புறம் உங்களுக்கு டீட்டெயில் பார்ப்போம். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, முதல் வசந்தத்தை வாசிக்கணும், அப்புறம் சம்பவத்துக்கு போகணும். என்னாகமம் 16 அதிகாரம், தங்கள் ஆத்மாவுக்கே கேடு உண்டாக்கினவில்லைய அந்த பாவிகளின் தூப கலசங்களை பலிவிடத்தை மூடத்தக்கதாக தகடுகளாக அடிக்கிறவர்கள், அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் அவளை கொண்டு வந்ததானால் அவள் பரிசுத்தமாயின, அவைகள் இஸ்ரேல் புத்தருக்கு ஒரு அடையாளமா இருக்கும். சரி, இந்த அடையாளம் என்னன்னு பார்ப்போம். மோசேக்கு கொடுத்த அடையாளத்தை நம்ம பார்த்தோம். இது என்ன அடையாளம்? இப்ப மோசேக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்புதுங்க. 16 அதிகாரம் 1 வசனத்துல, லீவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இச்சேயின் மகனாகிய கோராகு, இவர் தான் வில்லன். வில்லனா தெரியுமா உங்களுக்கு? தெரியும். அதே கேத்து கோராகு என்ற ரூபன் வம்சத்தினாகி எலியாவின் குமாரனாகிய தாத்தானையும் அபியாயும் பிலக்கும் ஓனையும் கூட்டிக் கொண்டு பிளஸ் ஒரு 50 பேரை சேர்த்தார். அது வெட்டியான சில பேர் இருப்பாங்க. ஒரு டீயும் பண்ணும் வாங்கி கொடுத்தா அல்லது பிரியாணி வாங்கி கொடுத்தா பின்னாடி போயிருவாங்க. அப்படி வெட்டி அவர் 50 பேர் இருக்காங்க. அவனு என்ன செஞ்சிட்டாங்க? இன்னைக்கு பின்னாடி போயிட்டாங்க. அவங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னாகமம் 16 அதிகாரம் சொன்ன மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவரை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். மிஞ்சி பண்ணது ரொம்ப பேசாதப்பா, மோசே ஆரோன் கேர்ஃபுல் அப்படிங்கிறாங்க. சபையாரிலும் பிரச்சனை இப்படி இருக்க அவர்கள் நடக்கும். இப்படி கர்த்தர் சபைகள் மேலாக நீங்கள் ஏன் உயர்த்துகிறீர்கள் என்று. ஏன் உயர்த்துகிறீர்கள்? ரொம்ப சவுண்ட் கொடுக்காதீங்க, ரொம்ப பந்தா பண்ணாத அப்படிங்கிறாங்க. உடனே மோசே நினைச்சாரு, முகம் குப்பர விழுகிறாங்க. விழுந்து பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு கூட்டத்தா இருக்கு. கோராகு ஒரு கூட்டம், மோசே ஒரு கூட்டம். கோராகு 50 பேரை கூட்டத்தை சேர்த்துட்டான். அந்த ஸ்ட்ரென்த் கூடிக்கிட்டே வருது, கூடி கூடி 250 கூடி இருக்கு. பின்பு கோராகின்னு கூடி, கர்த்தர் தம்முடையவன் இன்னார் என்றும் தம்மண்டே சேர கட்டளையிட்ட பரிசுத்தவன் என்றும் காண்பிப்பார். அப்பொழுது எவன் தெரிந்துக்கலாம் பரிசு. இப்ப ஒரு தூபகலசம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆறாவது கோராகி தூபகலசம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி ஒரு பாத்திரம் வரும், அதில் ஒரு சங்கிலி போட்டிருப்பாங்க, அது ஒரு கைப்பிடி இருக்கும், அக்னி அதுக்குள்ள போட்டு வச்சிருப்பாங்க, அதில் சாம்பிராணி இந்த மாதிரிலாம் உள்ள தூக்கி போடுவாங்க. போட்டால் அது அப்படியே புகா கப்ப கப்பா கப்பா வரும், உள்ள அக்னி இருக்கும். இந்த தூப்பகலசம் 250 பேர் கையில், அதுக்குள்ள ரெடிமேட் வந்துட்டாங்க. எப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது, ரெடிமேட் வந்துட்டாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, மோசே என்ன அருமையாக விளக்கம் கொடுக்கிறாரு, எப்பா உனக்கு நீ யாரு தெரியுமா, நீ யாரு தெரியுமா? பின்பு மோசே கோராக நோக்கி, லேவியின் புத்திரரே கேளுங்க. லேவினா நீ லேசா நாள் நினைக்காதப்பா. கர்த்தருடைய வாரச ஸ்தலத்தை பணிவிடை செய்யவும் சபையாரத்தை முன்னின்று செய்ய வேலை செய்யும் உங்களை தம்மண்டே சேர பண்ணும்படி
உங்களை பிரித்தெடுத்துக்க சிட்டப்பா எதாலையும் செய்ய முடியாதுப்பா, அப்படி இருக்கிற நீ இப்படி உன்னை உயர்த்துறையே இது கூட சேராதா அப்படிங்கிறார். இப்ப ஆண்டவர் பாருங்க 14 வசனத்தை வாசிக்கிறேன், உங்களில் ஒவ்வொருவனும் தங்கள் தங்கள் தூப கலசங்களை எடுத்து, அந்த பாருங்க அவருடைய பாத்திரம் இருக்கும், சங்கிலி மேல பிடிச்சிருப்பாங்க, உள்ள அக்கனி இருக்கும், சாம்பாரணி போட்டா குபகுபன்னு போகும், தங்கள் தங்கள் தூபங்களை 250 நான் சொன்னேன் 50 தான் ஆரம்பம், 250 ஆயிடுச்சு கட்சி ஆரம்பிச்சாங்க. கட்சி ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா எங்கிருந்து தான் மக்கள் வருவாங்களுக்கு தெரியாது, அவங்க எல்லாம் தலைவர் உபதலைவர் எக்ஸட்ரா 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 போடுறாங்க. இவங்க தலைவர் படத்தை போட்டு அப்படி ஒரு குரூப் சேர்ந்து அப்படி அவரவர் தங்கள் தங்கள் தூபகலசம் எடுத்து அவளே அக்னியையும் தூபகலசத்தையும் போட்டு வாசல் நிற்கிறாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு 26 வசனம், இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள், ஒரு நிமிடத்திலே அவளை அதம் பண்ணுவேன், ஒரு செகண்ட்ல நான் செய்வேன் கழிவு பண்ணிடுவேன். இப்ப எல்லாரும் பிரிந்து போனாங்களா இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு நம்ம ஆன்சர் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 16 24 கோராகின் புத்திரர்கள் என்ன செய்றாங்கன்னா விலகி போயிடுறாங்க, விலகி போயிடுறாங்க. அதனால என்ன கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா 16 அதிகாரம் 32 வசனத்தை என்ன ஆகும், 16:32 இஸ்ரேல் புத்திரர் 16:31 அவன் இந்த வார்த்தையை சொல்லும்போது அவர்கள் நின்ற நிலம் பிளந்தது, ஃபர்ஸ்ட் பூமி அதிர்ச்சி பைபிள் ரெக்கார்ட் இதுவரை நடந்ததே கிடையாது. வாயை திறந்தது, அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகக்குரிய எல்லா மனிதர்களையும் அவர்களும் சகல பொருளும் உள்ள விழுங்கிருச்சு, பெரிய பாம்பு விழுங்குற மாதிரி எல்லாம் செஞ்சு விழுங்கிருச்சு, எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. அவர்கள் சுற்றிலும் இருந்த இஸ்ரேல் யாரும் அந்த கூக்குரலை கேட்டு பூமி நம்மையில் ஓடி போயிட்டாங்க. அக்னி கத்துடைய சன்னிதி புறப்பட்டு தூபம் காட்டின 250 பேரையும் பட்சித்து, 250 பேரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, பட்சித்துருச்சு. இப்ப கையில தூப கலசம் அங்க இருக்குது, எல்லாமே எப்படி இருக்கு, இப்ப இந்த தூப கலசம் பாவம். ஆண்டவர் அதை என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பின்பு கத்தர் மோசையை நோக்கி அக்னிக்குள் அகப்பட்ட தூப கலசங்களை எடுத்து அவையில் இருக்கிற அக்னி கொட்டி போடும், ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரத்தில் சொல்லு தூப கலசம் பரிசுத்தாச்சு. இப்ப இந்த பலிபீடத்துல இந்த அக்னியை வச்சிருந்த பலி நான் சொன்ன தூக்கி இருக்காங்க பாத்தீங்களா, தூப கலசத்தை எடுத்து அடிச்சு ஒரே பிளாட் ஆக்கி இது என்ன செய்யணும்னா அவைகள் இஸ்ரேலுக்கு அடையாளமா இருக்கும். சரி, இது ஒரு அடையாளம். அடுத்த ஒரு அடையாளத்தை நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் அடையாளம் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கலாமா, தானியல் எடுத்துக்கோங்க 6:27 அடுத்த அடையாளத்தை நம்ம பார்ப்போம். தானியேல் 6:27 சிங்க கிபியிலிருந்து தானியேல் வெளியே வந்தார். வெளியே வந்தோடனே ராஜாக்கு பயங்கர சந்தோஷமாயிருச்சு, ஏன்னா இவரு காப்பாற்ற முயற்சி பண்ணார் தானியேலேன்னு சொல்லி அவர் சொன்னார். இப்ப வெளியே வந்தாச்சா, ராஜாக்கு ஒரு பயங்கர சந்தோஷம். தானியேல் 6:27 தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்பு வைத்த அவரே, தப்பு வைக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்யறார். ராஜா சொல்ற அடையாளத்தையும் அற்புதத்தையும் செய்யற கடவுளையே அவர்கள், அது என்ன நம்ம பார்க்க போறோம். சரி, இவர் சொல்றது வானத்திலும் பூமியிலும், வானத்தை பார்க்க போறோம்.
வானத்தில இருந்து ஆண்டவர் தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்த ஒரு தேவதூதன் அனுப்புறாரு. ஏன் தேவதூதன் அனுப்புறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு அடையாளத்தை செய்யணும். இந்த அடையாளத்தை வேறு யாராலையும் செய்ய முடியாது. நீங்க சர்க்கஸ் போயிருப்பீங்க, அங்க ஒரு சிங்கம் இருக்கும், சிங்கத்தை வாய திறக்கிறதுலாம் அந்த மாஸ்டர் தலையை உள்ள விடுவான், அது கடிக்காது, ஒரு செகண்ட்ல வெளியே எடுத்துருவான், அது வாயை மூடிக்கணும். வாயை திறக்க வைக்க ஒருத்தனால முடியும், ஆனா சிங்கத்தின் வாயை கட்ட முடியாது. நீங்க நீங்க பார்த்துருக்கீங்களா, நான் பார்த்ததில்லை, எந்த சர்க்கஸ்லயும் நான் பார்த்ததில்லை. அதனாலதான் ஆண்டவர் நினைச்சத பாருங்க, தானியேல் 6:22 சிங்கங்கள் என்ன சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதர்களை. வானத்திலிருந்து ஒரு அடையாளங்க, ராஜா பார்த்தார், ஐயா இது லோக்கல் கிடையாது, வானத்தின் அடிப்பி அவர்கள் வாயை கட்டி போட்டார். இப்ப வானத்திலிருந்து வந்த அடையாளமாகிய தேவதூதனுக்கு கட்டளை கொடுத்தார். எங்க பாரு வேலையை முடிச்சுட்டு ஓடிறார். இங்க எனக்கு வியாழக்கிழமை வழக்கமா மற்ற நாள் 7:30 வரை உட்காந்து ஓப்பி பார்ப்பேன், ஆனா மண்டே தேர்ஸ்டேல டென்ஷன் ஆயிருக்கு. சில நாட்களை கூட்டம் பயங்கரமா இருக்கும், எனக்கு பிபி கூட்டிடும். ஏன்னா நான் அவசர அவசரமா வரணும், ப்ரொஷன் பண்ணிட்டு நான் கரெக்டா 7:30 என்னுடைய செய்தியை சொல்ல ஆரம்பிக்கணும். ஏன்னா 8 மணிக்குள்ள நான் முடிக்கணும், அதனால அவசர அவசரம் கிளம்பி வச்சிருக்கேன். தேவதர் சொல்ற இந்த மாதிரி டாக்டர் போறாப்புல நீ ஓடிடாத, உனக்கு இன்னொரு வேலையை வச்சிருக்கேன். அது என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிங்கத்துக்கு வெளியில இருந்து என்ன செய்யணும், ஒரு ஸ்கிராச் கூட இருக்கக்கூடாது யார் மேல, தானியல் மேல. வெளியே வந்தோம், வெளியே வந்த உடனே நீ தான் என்ன செய்யணும், சிங்கத்துடைய வாயை அவுக்கணும். அவுத்துட்டு 24 தானியல் மேல் குற்றச்சாட்டு மனைவி பொண்டாட்டி எல்லாத்தையும் அவைகள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் பாய்ந்து எலும்புல நொறுக்கி போட்டுச்சு. ராஜா பாப்பா இது வானத்திலிருந்து வந்த அடையாளம் அப்படின்னு சொல்லி உறுதியாயிடுச்சு, வேற சாய்ஸே கிடையாது. சரி, இப்ப ராஜா என்ன பாக்கறன்னா, நைட்டு ஃபுல்லா தானியல் எங்க படுத்து தூங்கியிருக்காரு நினைக்கிறீங்க, சிங்கத்து மேலதான் ஒரு குஷன் மாதிரி படுத்து தூங்கியிருக்காரு. பாப்பா 20:18 தானியல் 6:18 பின்பு ராஜா தன் அறைக்கு போய் ரா முழுவதும் போஜனம் பண்ண. இப்ப சீல் போட்டாச்சு 14 சீல் போட்டாச்சு, யாரும் திறக்க முடியாது, ராஜாவே நினைச்சாலும் திறக்க முடியாது. இப்ப ராஜாக்கு நைட்டு ஃபுல்லா டென்ஷன், தூக்கமே வரல வரல. 19 காலமே கிழக்கு வெளிக்கும் போது ராஜா எழுந்து தீவிரம் போறாரு. ராஜாக்கு இருக்கிற விசுவாசத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அவர் போய் வந்து தானியலே போட்டு ஒரு செகண்ட்ல காலி பண்ணிடும், ஆனா இவருக்கு அப்படி ஒரு விசுவாசம் இருந்துச்சு. அது என்ன விசுவாசம் நம்ம பார்க்க போறோம், இதுதான் அடிப்படை. தானியலே ஜீவனுள்ள தேவன் தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன், இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த ராஜா ஆண்டவரை ஆராதிக்கிறத பார்த்திருக்காரு. இத பார்த்திருக்காரு, ஆராதிக்கிற பார்த்து தருகிறாம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறாம். அல்லேலூயா அல்லேலூயா, கண்மலையின் விடுப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறேன், கண்மலையின் விடுப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறேன். என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேந்தனே, என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேந்தனே. இந்த மாதிரி இந்த பாட்டுன்னு இந்த மாதிரி ஒரு பாடு ஆண்டவர் துதிச்சு பாடுறத ராஜா கேட்டிருக்க. அதனாலதான் இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பி வைக்க வல்லாருந்தான். இப்ப சொல்லும் போது தானியல் உள்ள இருந்து என்ன சொல்றா, அப்பொழுது தானியல் ராஜாவே நீர் வாழ்க. மத்தவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயா நான் என்ன பண்ண, நீ என்ன கடவுளா உன்னைய கும்பிடுறதுக்கு எனக்கு, நீர் வாழ்க. அவர் பெரிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ராஜா. அவர் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி வாயை கட்டி போட்டார். இத பார்த்துட்டு தான் ராஜா என்ன சொல்லுகிறார்னா, தானியேல்
27. தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்பி வைத்த அவரே, தப்பி வைக்கிறவரும் பிரசன்ட் டென்ஸ், தப்பிக்கிற பாஸ்ட் டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ் சொல்லிட்டு, வானத்திலிருந்து பூமியிலிருந்தும் அடையாளம், வானத்திலிருந்து ஒரு அடையாளம், பூமியிலிருந்து அடுத்த அடையாளம், ரெண்டு அடையாளத்தை நம்ம பார்க்கிறோம். ரெண்டு அடையாளத்தையும் கொடுத்து இவர் தான் உண்மையான கடவுள். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறேன் ஐயா, நன்றி உள்ள இருதயத்தோடு உம்முடைய திரு சமூகம் அறிகிறோம் ஐயா. எத்தனை நன்மைகள் ஐயா, எத்தனை பிரிவுகள் ஐயா, சொல்ல முடியாத இவர்களுக்காக நன்றி. அடையாளங்களை காட்டி எங்களுடைய தேவனுடைய வல்லமையை உறுதிப்படுத்துகிறதுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆம்.